வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. G7 மாநாட்டில் இன்றும் நாளையும் பங்கேற்கிறார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி விழாவில் காணொலியில் பங்கேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உயர்கல்விக்கான பொற்காலமாக திமுக ஆட்சிக்காலம் அமைந்துள்ளது என்று பெருமிதம். இந்தியாவின் முதுகெலும்பு சனாதன தர்மம் என ஆளுநர் பேச்சு. மதம் வேறு, சனாதன தர்மம் வேறு என்றும் விளக்கம். டிடிவி தினகரனை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி. சந்தேகத்துடன் கூடிய தலைமையை ஏற்க விரும்பவில்லை என்றும் அறிவிப்பு. வார விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஆர்வம். திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 94,000 பேர் சாமி தரிசனம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினிக்கு பரோல் நீட்டிப்பு. 6வது முறையாக நீட்டித்து அரசு நடவடிக்கை. சென்னை ஓஎம்ஆர் சாலை சுங்கச்சாவடி கட்டணம் 1ஆம் தேதி முதல் உயர்வு. 24 ரூபாய் வரை உயர்த்தப்படும் என அறிவிப்பு. விருத்தாசலம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு. கவலைக்கிடமான நிலையில் இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சென்ற ஹெலிகாப்டர் மீது பறவை மோதி விபத்து. வாரணாசியில் அவசரமாக தரையிறக்கம். அசாமில் தொடரும் வெள்ளத்தால் மக்கள் அவதி. பாதிப்புகளை படகில் சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் பிஸ்வா சர்மா. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். பணிக்கு வராதவர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என போக்குவரத்துக் கழகம் எச்சரிக்கை. அதிருப்தி எம்எல்ஏக்களை கண்டித்து மகாராஷ்டிராவில் சிவசேனா போராட்டம். ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக குரங்கம்மை நோய் மாறவில்லை. உலக சுகாதார அமைப்பு விளக்கம்.